ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கோகுல் டெக். நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள். வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மைனிங் ஆப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் போயிட்டு என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறது, மைனிங் பண்ணுறது, அதோட வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண தர ரிவார்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஆப்பை வந்து இந்த மைனிங் ஆப்பை வந்து 10 லட்சத்துக்கு மேலே வந்து அதிகமானவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்தில் வந்து 10 லட்சம் பேர் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு விதத்தான ஒரு மைனிங் ஆப்பாக இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இது வந்து ஒரு மைனிங் ஆப் தான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த வித ஒர்க்குமே செய்ய தேவையில்லை, பட் டெய்லி வந்து நீங்கள் மைனிங்கை வந்து எனேபிள் பண்ணுறோம் மட்டும்தான் வேலை. ஸோ அதாவது நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பி நெட்ஒர்க்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான், சேம் அதே கன்செப்ட் இங்கேயும் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வரும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் கொடுங்க. நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இந்த ஆப்பை வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 MB வந்து 1M மெம்பர்ஸ், 10 லட்சம் மெம்பர்ஸ் வந்து ஒரு மந்த்லியே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அதாவது 1M ப்ளஸ் டவுன்லோட் வந்திருக்கு. ஓகே, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், லெட் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே பாருங்கள், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணவனும். ஸோ இந்த கீழே பாருங்கள், ரெட் கலரில் இருக்க அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கும்போது முன்னுக்கு வந்து சைவர் போடாமல் அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது பாக்ஸில் வந்து உங்களோட ஜிமெயில் அட்ரஸை வந்து கொடுங்க. மூன்றாவது பாக்ஸில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம். அடுத்தது வந்து நாலாவது பாக்ஸில் வந்து லாஸ்ட் நேம். அடுத்தது வந்து யூசர் நேம். யூசர் நேம் வந்து உங்களோட நேமோட சேர்த்து ஏதாவது நம்பர்ஸ் வந்து கொடுங்க. அந்த யூசர் நேமுக்கு அடுத்தது பாருங்கள் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க, நோட் பண்ணி வைங்க புக்கில். ஒரு 8 டிஜிட்டில் வந்து பாஸ்வேர்டை கொடுங்க, கரெக்டர் உள்ள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டு வந்து திரும்பவும் வந்து ரீடைப் பாஸ்வேர்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கீழே வந்து ரெஃபரல் கோடுன்ற இடத்துல வந்து நான் வந்து கொடுக்குறேன், இந்த கோடை வந்து கொடுங்க. என்னென்னு சொன்னால் நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஸோ அந்த கோடை வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்கள், சின்ன ஒரு வட்டமாக இருக்குது, அதில் வந்து திக் பண்ணிவிட்டு சைன் அப்னு சொல்லி அடியில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, நான் வந்து எல்லாமே என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சைன் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், ஜிமெயிலுக்கு நான் கொடுத்த ஜிமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், மெயில் வந்திருக்கு. மேலே பாருங்கள், மெயில் வந்திருக்கு. ஓகே, மெயிலில் வந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் கொடுத்துட்டு இப்போ வந்து வெரிஃபை கோடுன்னு கீழே பாருங்கள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை வந்து நான் ஹைட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் இம்பார்ட்டண்ட்டாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரைவேட் கீ வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து கொப்பி பண்ணி வைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அகைன் வந்து லொகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்த பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த கீயை வந்து கொப்பி பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து டவுன்லோட் PDFன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி கொப்பியும் வந்து பண்ணி வைங்க. இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து சின்னதாக ஒரு வட்டம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து திக் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு வந்து இந்த வட்டத்தில் வந்து திக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டன் கொடுங்க. டன் கொடுத்ததும் பாருங்கள், இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங்கை வந்து எனேபிள் பண்ணுறது இப்போ வந்து நான் டச் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஹார்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னு சொன்னாலே இதில் வந்து மைனிங் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து டச் பண்ணி இந்த மைனிங்கை வந்து எனேபிள் பண்ணுற மட்டும்தான் வேலை. அடுத்தது பாருங்கள், நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ரெண்டாவதாக பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு 100 BLV கோயின் வந்து ஃப்ரீயாக தந்துடுவாங்க.
அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 500 BLV கோயினாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுவர் ஸ்டேட், அடுத்த வந்து நெட்ஒர்க் ஸ்டேட், இப்படி வந்து ரெண்டு இருக்குது. ஸோ யுவர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட டீமை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து அது மூலம் அவங்களுக்கு வந்து ரிசீவான ரிவார்டை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து உங்களோட வித்ரோவல் டீட்டெயில், அவைலபிள் ரிவார்டு எல்லாமே வந்து இதில் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில் கூட கீழே வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து யுவர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்ப்பீங்க. அடுத்தது வந்து நெட்ஒர்க் ஸ்டேட்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணதும் இது வரைக்கும் இதில் போயிட்டு டோட்டலாக வந்து ஸ்டேக் பண்ண பிஎல்வி கோயினை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ பார்ட்டிசிபென்ட் வந்து இதில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,27,576 பேர் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வேர்த்தான ஒரு ஏர்ட்ராப்பாக வந்து இருக்கலாம் இந்த மைனிங். அடுத்தது வந்து பாருங்கள், இந்த பிஎல்வி கோயின் வந்து கிட்டத்தட்ட 1B அளவில் வந்து இந்த விஎல்வி கோயின் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வேர்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக வந்து யூஎஸ்டியில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 204,00,000 யூஎஸ்டி வந்து இதில் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரிவார்டு எல்லாமே வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து இதோட வித்ரோவலுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம், அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும், அதாவது உங்களுக்கு இதில் வந்து ஒரு 10 பேரை வந்து இன்வைட் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு வந்து 10 பேரை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற 10 பேருக்கு வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து இதில் பாருங்கள் அட் ரெஃபரல்னு சொல்லியிருக்கு, இதில் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணதும் வந்து உங்களோட லிங்கை வந்து நீங்கள் சோசியல் மீடியாக்களை வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு முதல் பாருங்கள் இதில் வந்து டீம்னு சொல்லியிருக்கு, மூன்றாவதாக கீழே பாருங்கள் டீம், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து டீம் லெவல்ஸ்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 1, நான் வந்து இப்போ 10 பேரை வந்து இன்வைட் பண்ணும்போது அந்த லெவல் 1 வந்து காட்டும். அடுத்தது அந்த 10 பேரும் வந்து எத்தனை பேர் இன்வைட் பண்ணுறாங்களோ அது வந்து லெவல் 2 வந்து காட்டும். அதே மாதிரி லெவல் 2 இருக்கிறவங்க வந்து தங்களுக்கு வந்து யாரையாவது இன்வைட் பண்ணும்போது எனக்கு வந்து லெவல் 3 வந்து காட்டும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுக்குல வந்து ஒரு 10 பேரை வந்து இன்வைட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ 10 பேரை வந்து இன்வைட் பண்ணுறோண்ட வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம்தான். ஸோ ஜஸ்ட் வந்து இன்வைட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு மைனிங் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள ரிமைண்ட் பண்ணுங்கள், டெய்லி வந்து அந்த ஹார்டில் வந்து டச் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் போயிட்டு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இது வந்து ஒரு மைனிங். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டெய்லி வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 1 லெவல் 2 மாதிரி லெவல் 15 வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ண உடனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தில் 10,00,000 மெம்பர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஜாரையும் வந்து இன்வைட் பண்ணவே இல்லை. ஸோ நாளைக்கு வந்து பார்ட் 2 வீடியோ போடுறேன். எனக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணாங்க, அதுக்கு கீழே வந்து ஜேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன ரிவார்ட் வந்து கிடைக்குதுன்ற விஷயத்தை வந்து நாளைக்கு நான் வீடியோவில் போடுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் கொடுத்த மைனிங்கை எல்லாத்தையும் வந்து டெய்லி வந்து மைனிங் பண்ணுங்கள், அதாவது பி மைனிங் ஆப்பை சொல்லியிருந்தேன், அதே மாதிரி பை மைனிங் இப்படி வந்து ஒரு சில ஆப்பை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஒரு டெய்லி வந்து நீங்கள் அதில் போயிட்டு மைனிங்கை எனேபிள் பண்ணிவிட்டு வாங்க. எப்போ வந்து வித்ரோவல் அவைலபிள் ஆகுதோ அந்த டைம் வந்து வித்ரோவல் அப்டேட்டை வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து இவ்வளவு தான் வீடியோ. பார்ட் 2 வீடியோவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து அந்த பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த ஆப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது, மைனிங் ஆப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணுறது, அதோட வந்து என்ன மாதிரி மைனிங் பண்ணுறது, அடுத்தது வந்து எப்படி போயிட்டு இதில் மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ பார்ட் 2 வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வீடியோ. வீடியோ வந்து என் பண்ணி கொள்றேன், அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.